அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மீட்பனின் சத்தம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 9:28 வாசிக்கிறேன். 27-28. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் தனமும் என் ஜனமும் துன்மார்க்கர், இது போதும், இந்த மகா இடிமுழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான். அல்லேலூயா. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பார்வோன் வந்து சொல்றாரு, மோசே ஆரோனை கூப்பிட்டு, நான் இந்த முறையும் பாவம் செய்துட்டேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்க, நாங்கள் மோசமானவங்க, என்ன கன்ஃபஸ் பண்ண வைக்கிறார், ஒத்துக்க வைக்கிறார், நான் துன்மார்க்கம், நாங்களாம் மோசமானவங்க அப்படின்னு ஒத்துக்க வச்சு, போதும் போதும், இந்த மழை இந்த கற்கள் விழவும் இடிமுழக்கங்கள்லாம் நிற்கவும், கொஞ்சம் நீங்கள் ஜோம் பண்ணக்கூடாதா? அல்லேலூயா. அப்பொழுது நான் உங்களை போக விடுவேன், இனி நீங்கள் தடை இல்லை, என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடுன்னு சொன்னால் அனுப்ப மாட்டேங்கிறான், இப்போ நீங்கள் போங்க, தடை இல்லை அப்படிங்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, சில நேரம் ராஜ்யங்களை பயப்பட வைப்பார், அதிகாரங்களை பயப்பட வைப்பார், நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை பயப்பட வைப்பார். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எதுவும் அடிக்க மாட்டோம், சண்டை போட மாட்டோம், நம்ம எதுவும் பண்ண மாட்டோன்னு சொல்லி சிலருக்கெல்லாம் வந்து ரொம்ப மெத்தனமாக இருக்கும். அவங்க அடிக்க மாட்டாங்கடா, போயிட்டு ரெண்டு மிரட்டு மிரட்ட பயந்துருவாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், எல்லா ரவுடிசம் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தவங்க தான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டனால அவங்க தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்க, கரெக்ட் தானே? ஆனால் அதை சில பேர் என்ன பண்ண, மைனஸாக நினச்சிக்கிட்டு, அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக நினச்சிட்டு, நமக்கு மைனஸாக நினச்சிக்கிட்டு விளையாடுவாங்க. ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தால் வானத்திலிருந்தும் கற்கள் விழும், நாங்கள் எடுத்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கல் விழுந்தாவே நீ சட்னி ஆயிடுவே அப்படிங்கிறாரு. ஆமாம், சில நேரம் சில அதிகாரங்கள் தம்முடைய ஜனத்தை ஒடுக்கும்போது, சில அதிகாரங்கள் சில விசுவாசிகளை ஒடுக்கும்போது, நசுக்கும் போது, அவர் திடீரென்று வானத்திலிருந்து கல் விழ பண்ணுவார். எவன் அழுத்தினானோ, எவன் நெருக்கினானோ, எவன் உபத்திரப்படுத்தினானோ, அங்கே நசுக்கப்படுதலை கர்த்தர் உண்டாக்குவார், அவங்கள கர்த்தர் நசுக்குவார். நாம் ஜாலியாக ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருக்கணும், விரோதமாக எழும்புவான், அவனே அடிபட்டு சாவான். அல்லேலூயா. பார்வோன் வந்து கெஞ்சுறான், நானும் என் ஜனமும் பாவிகள், நாங்கள் துன்மார்க்கர் என்று கன்ஃபஸ் பண்ணுவோம், நீங்கள் போகலாம். அல்லேலூயா. வானத்திலிருந்து கர்த்தர் விழ பண்ணினால் உங்கள் வழியெல்லாம் கர்த்தர் திறக்க ஆரம்பித்துட்டார்னு அர்த்தம். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக யுத்தம் செய்கிற ராஜாதி ராஜா இருக்கிறார், உங்களுக்காக கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எதை குறித்தும் கவலைப்படாது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், எங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் பண்ணுகிற ராஜா, இஸ்ரேல் மக்களுக்காக வானத்திலிருந்து கல்லை விழப்பண்ணி ஒவ்வொருத்தனையும் அலற வைத்திர, ராஜ்யங்களை அலற வைத்திர, அதிகாரிகளை அலற வைத்திர, பார்வோனை அலற வைத்திர. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். அவன் வந்து ஒப்பு கொடுத்து உங்களுடைய பாதத்தில் விழுறவர்களையும் விடலை ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் தடையை நீக்குகிறேன்னு சொல்கிறவர்களையும் விடலை ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவனை கரைச்சி ஆண்டவரே நீங்கள் மாற்றுனீங்களே, ஸ்தோத்திரம் பா. பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. ராஜ்யங்கள் மேலே, அதிகாரிகள் மேலே, ராஜாக்கள் மேலே, பெரிய பெரிய ஆட்கள் மேலே, பெரிய பெரிய சக்திகள் மேலே, சகலத்தின் மீதும் அதிகாரம் படைத்த என் ராஜாவை உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை, எத்தனையோ குடும்பங்களை, எத்தனையோ ஊழியர்களை ஆண்டவரே துஷ்ட சக்திகள், துஷ்ட மனிதர்கள் அதிகாரம் செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம். இந்த நேரத்தில் நான் அதுக்காக ஜெபிக்கிறேன், எங்கள் தேசத்தில் உம்முடைய ஜனங்கள் மீது அதிகாரம் செலுத்துகிற, ஒடுக்குகிற, நசுக்குகிற, உபத்திரப்படுத்துகிற மக்கள் மீது இரு ஆண்டவரே, தாவே ஸ்தோத்திரம், உங்களுடைய ஆக்ஷனை எடுங்க ஆண்டவரே. அன்றைக்கு கற்கள் விழுந்ததை போல ஆண்டவர் எதிராக எழும்புகிற அதிகாரங்கள் நசுக்கப்படுவதாக, எதிராக எழும்புகிற பொல்லாத அதிகாரங்கள், பொல்லாத ஆளுகையின் சக்திகள் நசுக்கப்படுவதாக. நீங்க உங்களுடைய செயலை நீர் ஆரம்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் கொடுக்குற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. பை பை.